ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் எவ்ரி திங் வித் மீ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் குரூப் ஆஃப் பீப்புள் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இதில் பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பத் பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க அந்த பத்து பேரை ஒரு வேலைக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறோம் அவங்க ஒரு ஃபிஃப்டி டேஸில் அந்த வேலையை முடிச்சு தர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதே வேலையை ஒரு இருபது பேர் வச்சு சேம் ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதை விட சீக்கிரமாக முடிச்சுருவாங்க சப்போஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ அஞ்சு பேர் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் டைம் எடுத்துக்குவாங்க ஸோ ஹண்ட்ரட் டேஸில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரஃப்பான கால்குலேஷன் போடலாம் ஸோ என்ன ஆகுது நம்ம நம்பர் ஆஃப் மென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டேக்கன் டு டூ த ஒர்க் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் செய்கிறாங்களோ அது ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது இதை தான் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஒன் டி ஒன் ஹச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் ஈக்குவல் டு பி டூ டி டூ ஹச் டூ டிவைடட் பை டபிள்யூ டூ இதில் பி அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் அந்த வேலையை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அண்ட் டி அப்படிங்கிறது டேஸு எவ்வளோ டேஸ் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைச் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நேரம் டைம் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அண்ட் டபிள்யூ அப்படிங்கிறது எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது சப்போஸ் டென் மென் வந்து ஒரு வேலை செய்கிறக்க ஃபிஃப்டி டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது டுவெண்ட்டி மென் அதே வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ நம்ம இங்க வந்து பீப்புளும் டேஸும் தான் தெரியும் எப்படி எழுதிக்கலாம் பி ஒன் இன்டூ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி டூ D2 டி டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் நம்மளுக்கு தேவையான மாதிரி எழுதிக்க வேண்டியதாக இந்த ஃபார்முலாவை ஓகேவா அப்போது டென் இன்ட்டு ஃபிஃப்டி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சொல்லி வச்சுக்கலாம் டேஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் 10 into ஃபிஃப்டி சரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் போயிடும் ஸோ டிவைடட் பை டுவெண்ட்டி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கிடைக்கும் ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேவா இப்படி இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணணும் சரி வாங்க ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம் அ கான்ட்ராக்டர் அண்டர் டூக் அ ஒர்க் டு கம்ப்ளீட் இன் சிக்ஸ்டி டேஸ் பட் ஜஸ்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ் ஈ அப்சர்வ்ட் தட் ஒன்லி ஒன் ஃபுத் ஆஃப் த ஒர்க் ஹேட் பின் கம்ப்ளீட்டட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் டைம் மினிமம் ஹவு மச் ஒர்க் ஹே ஹேட் டு இன்க்ரீஸ் இஃப் த ரிஸ்க் செவன்டி ஃபைவ் ஒர்க்கர்ஸ் வேர் டெப்ளாய்டு ஃபார் த டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டார்கெட் டைம் என்னது சிக்ஸ்டி டேஸில் அவங்க முடிக்கணும் ஆனால் டுவெண்ட்டி டேஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்த் ஆஃப் த ஒர்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஒர்க்கர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்போ செவன்ட்டி ஃபைவ் பீப்புள் டுவெண்ட்டி டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபிஃப்த் ஆஃப் த ஒர்க்கு அப்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ பேர் தேவைப்படும் கேட்டிருக்காங்க அப்போ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி டேஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டாங்க அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் ஃபார்ட்டி டேஸ் இஸ் equal ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்த் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் ரிமைனிங் ஒர்க் என்ன இருக்கும் 4 பை ஃபைவ் percentage ஆஃப் ஒர்க் வந்து they has to be complete ஓகேவா அப்போ ஃபோர் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்வேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இது ஃபுல்லாக கிவ் ஒன்லிருந்து ஸோ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம் பி ஒன் டி ஒன் ஹெச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் P2, D2, H2 ஹச் டூ W2 பை டபுள்யூ டூ இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும் P1, D1, W1, P2, D2, W2 பி டூ டி டூ அதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி இந்த ஒன் பை ஃபைவ்ங்கிறது ஒர்க்கு ஸோ டினாமினேட்டரில் வந்துடும் ஒன் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ

செவன்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அவர் செவன்டி ஃபைவ் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணார் அப்படின்னா அவரால் அந்த ஒர்க்கை வந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபோர் மென் அண்ட் சிக்ஸ் உமன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் எயிட் டேஸ் வைல் த்ரீ மென் அண்ட் செவன் உமன் கேன் கம்ப்ளீட் இட் இன் டென் டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் வில் டேக் டென் டு கம்ப்ளீட் இட் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான

த்ரீ மென் ப்ளஸ் செவன் உமன் சேர்ந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க டென் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மென்னுக்கும் உமனுக்கும் நம்ம ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணணும் ரிலேஷன் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபோர் மென் சிக்ஸ் உமன் ஃபஸ்ட்டு ஒன் டே ஒர்க் என்னவாக இருக்கும்னு பார்க்குறோம் அப்போ ஒன் பை எயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி த்ரீ மென் ப்ளஸ் செவன் உமனுக்கு ஒன் டே ஒர்க் ஒன் பை டென்னு கிடைக்கும் ஸோ இந்த டெனாமினேட்ருக்கு எயிட்டை வந்து இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா தேர்ட்டி டூ மென் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு எயிட்

டென் women வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபிஃப்டி விமன் எயிட் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இதை வச்சு நம்ம ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபிஃப்டி இன்டூ எயிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் டென் இன்டூ எக்ஸ் என்ன எவ்வளோ டேஸ்னு தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஃபார்ட்டி டேஸ் இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஃப் சிக்ஸ் மென் அண்ட் எயிட் பாய்ஸ் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் வில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மென் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாய்ஸ் கேன் டூ அ சேம் ஒர்க் இன் டூ டேஸ் த டைம் டேக்கன் பை ஃபிஃப்டீன் மென் அண்ட் டுவெண்ட்டி பாய்ஸ் இன் டூஇங் த சேம் டைப் ஆஃப் ஒர்க் இதில் எல்லாமே வந்து ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க டென் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மென்னும் ஃபார்ட்டி எயிட் பாய்ஸும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் மென் ப்ளஸ் டுவெண்ட்டி பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன் டே ஒர்க் திருப்பி எடுக்கிறோம் சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா டென் டேஸில் ஒர்க் முடிப்பாங்கன்னா நம்மளுக்கு ஒன் பை டென் தான் ஒன் டே ஒர்க்காக இருக்கும் அதே மாதிரி ட்வெண்ட்டி சிக்ஸ் மென் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பாய்ஸுக்குரிய ஒன் டே ஒர்க் என்னவாக இருக்கும் ஒன் பை டூ அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா எப்படி எழுதிக்கலாம் சிக்ஸ்டி மென் ப்ளஸ் எயிட்டி பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும் சேம் லைக் ஃபிஃப்டி டூ மென் ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு ஈக்வேஷனையும் வந்து ஈக்வேட் பண்ணுறோம் சிக்ஸ்டி மென் ப்ளஸ் எயிட்டி பாய்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டூ மென் ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் பாய்ஸ் இந்த ஈக்குவேஷனில் எம்எல்லாம் ஒரு சைடு பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எயிட் மென்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் பாய்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ மென் இஸ் ஈக்குவல் டு டூ பாய்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஒன்னில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மென் இஸ் ஈக்குவல் டு டூ பாய்ஸ்ன்னு அப்போது சிக்ஸ் இன்ட்டு டு டுவெல் பாய்ஸ் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் ஈக்குவல் டு டென் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி பாய்ஸ் ஈக்குவல் டூ டென் டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நம்மளுக்கு கொஸ்டினுமே ரெண்டு இதில் இருக்குது மென்னு பாய்ஸுன்னு இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்லேயும் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா மென்னுக்கும் பாய்ஸுக்கும் ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஏன்னால் இப்போ பாய்ஸுக்குரியது மட்டும்தான் தெரியும் ஸோ அதையும் பாய்ஸாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும் ஸோ தேர்ட்டி பாய்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஃபிஃப்டி பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த டேஸை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச இக்குவேஷனில் சால்வ் பண்ணோம்னா இன்டைரெக்ட் மெத்தடில் டுவெண்ட்டி இன்ட்டு டென் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் ஃபோர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ ஃபோர் டேஸில் அவங்க முடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட் அஸ் ஒர்க் மேன் அஸ் பி அண்ட் தர் ஃபோர் இஸ் ஏபிள் டு ஃபினிஷ் அ ஜாப் இன் சிக்ஸ்டி டேஸ் லெஸ் தென் பி ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் டூ இட் இன் ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டேஸும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல த்ரைஸ் அஸ் குட் டஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஏ வந்து ஒரு ஒரு ஒர்க்கை வந்து த்ரீ பர்சன்ட் முடிக்கிறாரு அப்படின்னா அவரை ஒரு த்ரீ ஒர்க்கை அவர் முடிக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பி வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை தான் அவரால் முடிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த த்ரைஸ் குட் குட்டஸ் பி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பியை விட ஏ வந்து மூணு மடங்கு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக செய்வார் ஸோ இதை நம்ம ஈக்குவேஷனில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் த்ரீ இன்ட்டு இவர் வந்து பிஏ விட சிக்ஸ்டி டேஸ் லெஸ்ஸராக செய்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பி ஒரு வேலையை எக்ஸ் டேஸில் செய்கிறாருனா ஏ வந்து எவ்வளோ டேஸில் செய்வார் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி அப்படிங்கிற டேஸில் செய்வார் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் ஒன் இன்ட்டு எக்ஸுங்கிறது யாரோடது பியோட நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் ஸோ இதை ஈக்குவேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ எக்ஸுங்கிறது என்னது பியோட டோட்டல் டைம் டேக்கன் டு டூ த ஒர்க் அப்போ ஏக்கு என்னது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி இஸ் டூ தேர்ட்டி டேஸ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பிக்கும் தெரியும் பி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டேஸ் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ ரெண்டு பேருக்குமே டேஸ் தெரியும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் டூ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் எப்படி பண்ணுவாங்கங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இதை வந்து ஃபஸ்ட் டைப்லேயே பார்த்துருக்கோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறதான் இந்த ஃபார்முலா இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைப் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இங்கே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா ரெண்டு பேரோடைய டோட்டல் டைம் டேக்கன் தெரிஞ்சால் இதை நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸ் வந்து வந்து தேர்ட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒய் வந்து நைன்டின்னு வச்சுக்கலாம் இப்போ தேர்ட்டி இன்டூ நைன்டி டிவைடட் பை தேர்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மேலே வந்து தேர்ட்டி இன்ட்டு நைன்ட்டி இருக்கும் கீழே வந்து ஒன் டுவெண்ட்டின் இருக்கும் ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் டேஸ் அவங்க ஒர்க் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க முடியும் தான் ஓகேவா ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா இது இது மாதிரி நிறையா வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ